மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன், அப்படி என்ன என் மாமிசம் என்ன சொல்றதோ அப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சு அப்படி வாழ்கிறவன் என்ன செய்வானா, அழிவை இருப்பான். அழிவுனா நரகத்தை கடைசியில் முடிவு நரகங்க, அதுதான் அவன் அர்த்தாகணும். முழுமையா ஒருத்தன் முழுதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூற முடியுமா? ஆசீர்வாதம் வசனம் தானே, போடுறா கோடு. கத்தர் உன் கண்ணீரை கண்டார், கோடு கோடு உன் துக்கம் சந்தோஷமா மாறு, அடுறா கோடு. இதெல்லாம் கோடு கோடா இருக்கும், இதெல்லாம் பிளைனா இருக்கும். ஏன் காத்தி மகன் சின்ன பையன் குழந்தை, அவன்கிட்ட பிஸ்கட் கிரீம் பிஸ்கட்டை கொடுக்க பார்ப்போம் என்ன நடக்கொண்டீங்க. பிஸ்கட்டு ரெண்டா பிரிப்பான், ரெண்டா பிரிப்பான், கிரீமை மட்டும் நக்கிட்டு பிஸ்கட்டை திரும்பப்பான். ஏன் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னதான் கிரீம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் வேண்டியதெல்லாம் என்னதான் கிரீம், ஆசீர்வாதம். ஆனா வசனம் சொன்னோம், ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் மனசு வரலீங்களே, நம்ம பரலோத்து போகணும், நம்ம பரலோத்து போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் பரலோத்து போகணும்னு நினைக்கலையே, ஜெவமல்லியே ரோட்ல போறவனா பார்த்துச்சு, ஆண்டவர் இவங்கெல்லாம் நரகத்து போயக்கூடாது, பரலோகம் போகணும்பா, ரட்சிங்கப்பா, அப்படியாவது ஒரு பாரம் வந்துச்சா? இல்லையே, கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், செத்தவங்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு கத்தர் நம்ம என்ன பண்ணாரு, உயிரடை வச்சிட்டாரு. அப்ப ரட்சிக்கப்படாதான் பாக்குறான், நம்மெல்லாம் எப்படி வாழ்றோமே, இவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி இவங்க சுத்தமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தமான வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து அவன் இயேசுகிட்ட வர. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு ஒரு சிலராய் கூடி வந்தால் தேவனே, உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு விளக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் விளங்கி கொண்டு அதன்படியே வாழ்ந்து விடுவதற்கு எங்களுக்கு உணர்வையும் கிருபையும் தருகிறார், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 19 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். உலகத்தில் எல்லாரும் பாவிகள் தான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருவன், அதாவது எப்படி ஒரு பாவி நீதிமான் ஆகிறான், எப்படி ஒரு பாவி, ஏன்னா எல்லாரும் பாவிதான், அப்படியானால் நீதிமான் ஆக முடியுமா, எப்படி ஆகிறான் என்று சொன்னால், ரோமருக்கள் நிருபம் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, என்ன எழுதியிருக்கு பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் செந்தி மரித்து 3 உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து இயேசு தேவகுமாரன் என்பதை புரிந்து அவரிடத்தில் நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யார் ஒருவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமுள்ளதாக இருக்கிறது, சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்போ சுத்திகரித்தவுடனே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆகிலும் வேதத்தின் அடிப்படையில் தீத்துவின் புஸ்தகம் 3:6:6.
தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாம் நம்முடைய கிரியையினாலே நீதிமான்கள் ஆக முடியாது, கிருபையினால்தான் ஆக முடியும். கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தினால் கழுவப்பட்டோம். இப்போ கழுவப்பட்ட நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்னவா? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம ஏதோ ஆண்டவருக்காக செஞ்சிட்டோம், இப்படிலாம் சுத்தமா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்மை ரட்சிக்கல. என்னவா? தமது இரக்கத்தின்படி, அவர் இரக்கம் கொண்டதுனால என்ன பண்ணார்? மறு ஜென்மம் முழுக்கினார். எப்போ ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு. பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மறு ஜென்மம் முழுக்காகிய ஞானஸ்தானம் பெற்று அதோடு மாத்திரமல்ல பரிசுத்தாய் பெறும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறாராம். இவ்விதமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போது நானோ நீங்களோ மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் நாம் நீதிமான்கள், நாம் நீதிமான்கள். கடந்த வாரத்தில் நாம் நீதிமானுடைய கேரக்டர் என்ன என்கிறதை குறித்து தியானித்தோம். 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்படியானால் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. இப்போ நீதிமான் தான் ரட்சிக்கப்பட்டவன் ஆச்சே, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் தான் நீதிமான். ஆனால் அவரை குறித்து என்ன சொல்லுது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மறுபடி இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். எதற்காக? நீதிமான்களாக இருக்கிறவர்கள் தமக்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மீட்டு போக வரப்போகிறார். அப்படி மீட்டு போக வரும்போது ஆண்டோட வசங்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுற கஷ்டம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீதிமானே ரட்சிக்கப்படுவது கஷ்டம் அரிது என்றார். ஏன் ஒரு நீதிமானால் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். 1, நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் பாவம் செய்வதால் அவனால் இயேசு கிறிஸ்து வரும்போது ரட்சிக்கப்பட முடியாது. 2, உலக பிரகாரமான பாரம்பரியங்களை கை கொள்வதனாலே அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று பார்த்தோம். 3வதாக வசனம் விசுவாசித்து செயல்பட முடியாதனாலே அவனால் ரட்சிக்கப்பட முடியாது என்று பார்த்தோம். 4வது, சகோதரனை பகைக்கிறது நிமித்தம் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது என்று பார்த்தோம். 5வதாக ஐஸ்வர்யவன் ஆகிறவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி தியானித்தோம். இந்த வாரம் வேதம் என்ன சொல்லு பாருங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 25:46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். என்ன சொல்றாரு இப்போ? அந்தபடி இவர்கள், இவர்கள்னா யாரு? அநீதிமான்கள். ஆண்டவர் 2 முறை பிரிக்கிறார், வலது பக்கம் ஒரு கூட்டம், இடது பக்கம் ஒரு கூட்டம். வடது பக்கத்தில் நிற்கிறவங்க நீதிமான்கள், இடது பக்கத்தில் நிற்கிறவங்க அநீதிமான்கள்னு ஒரு கூட்டத்தை பிரிக்கிறார். அதை கடைசியில் முடிவுக்கு வந்து என்ன சொல்கிறாரு? அந்த வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்கள் எப்படி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு வர்றார். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்போ யாரு கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உங்களை நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மிகவும் சிறியராகிய, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, காவல் இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க, எனக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் தந்தீங்க. எல்லாம் சொல்லிட்டு வரும்போது நாங்கள் எப்போ உங்களை பார்த்தோம், எப்போ செஞ்சோன்னு சொன்னபோது இயேசு முடிவில் சொல்கிறாரு, மிகவும் சிறியராகிய, அவங்களுக்கு சொல்கிற மிகவும் சிறியராகிய என் சகோதரர்களில் ஒருவனுக்கு.
சகோதராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறார். அருமையானவளே நல்ல கவனிச்சிங்க, இப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மிகவும் சிறியராகிய என் சகோதரர்களில் ஒருவனுக்கு. அது யாரை சொல்கிறாரு? ஏழைகளை சொல்லவில்லை, பிச்சைக்காரர்களை சொல்லவில்லை, குழந்தைகளை சொல்லவில்லை, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் ஒருவருக்கு. அது யாருங்க? அது சிறியர். நீ யாரை சொன்னார்? மத்தேயுவின் சுவிசேஷம் 10:40, 41, 42. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தாங்க சொல்றாரு. அப்படி ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஓஹோ ஹோ ஹோ, நீதிமானா இருந்தால் நீதிமான் யாரு? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே. நீதிமான் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி யாரை சொல்றாரு? தீர்க்கதரிசியை பற்றி சொல்றாரு. அடுத்து நீதிமான பற்றி சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு? சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில். அப்ப இவர் யாரை சொல்றாருன்னா, இந்த இடத்துல சீஷன்னா ஊழியக்காரரை சொல்றாரு. ஊழியக்காரரை சொல்றாரு சீஷன் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? சிறியர். இந்த சிறியர் சீஷன் நாமத்து இந்த சிறியர் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போ. இதைத்தான் நம்ம மத்தேயு 25:40 வாசிச்சோம். வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில். அதைத்தான் சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர். அப்படின்னா யாருக்கு? ஊழியக்காரருக்கு. நம்ம என்ன செய்யறோமோ அது தேவனுக்கு செய்வதாக அர்த்தம். தேவனுக்கு செய்வதாக அர்த்தம். விசுவாசிக்கு செய்யறது வேற, அதான் நீதிமான். அடுத்து தீர்க்கதரிசிக்கு செய்யறது வேற, ஊழியக்காரர்களுக்கு செய்யறது வேறு. அவங்கள என்ன சொல்கிறாரு? சிறியர் அப்படின்றார். அதான் தாங்க சொல்லும்போது சொல்கிறார், இந்த சிறியராகிய என் சகோதரர் ஒருவருக்குன்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வெறும் சிறியர்னு சொல்கிறார். அவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அது தேவனுக்கு செய்கிறது அர்த்தம். இதைத்தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு முடிக்கும்போது, 25:45. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவோ. யாரு? என்னை ஏத்துக்கல, நான் வந்த என்னை ஏத்துக்கல, எனக்கு அதை செய்யலை அப்படின்னு யாரை சொல்லுங்க? இந்த சிறியரெல்லாம் கூப்பிட்டு இவங்களெல்லாம் நீங்கள் ஏத்துக்கல, ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றபடி செய்யலை. ஆகவே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்கிறார். அப்போ நீதிமான்கள் போகும் இடங்க நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் வருமா? நித்திய ஜீவன் பரலோகம், எவர் லாஸ்டிங் லைஃப், அந்த இடத்துக்கு போகணும்ல அந்த மனசில் எண்ணம் வருதே. இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி உலகத்தில் எண்ணம் வரல தேவ ஜனங்களுக்கு. நீதிமான்கள் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறாங்க, கவனமாக கேட்டுங்க. அப்படியானால் நீதிமான் எப்படி வாழணும், அந்த கேரக்டர் ஒரு 4-5 வாரம் ஒரு உலக எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நித்திய ஜீவனுக்கு போகக்கூடியவருடைய கேரக்டர் என்ன? இப்போது கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ ரெண்டு பேர் அறுக்கிறாங்க, என்னவா? மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன்,
அப்படின்னா என் மாம்சம் என்ன சொல்றதோ அப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சு அப்படி வாழ்கிறவன் என்ன செய்வானா அழிவை இருப்பான். அழிவுனா நரகத்தை கடைசியில் முடிவு நரகங்க, அதுதான் அவன் அர்த்தாகணும். மாம்சத்திற்கு வரைக்கும் மாம்சம் என்ன சொல்றது அப்படி வாழணும்னு நினைக்கிறவன் கடைசியில் முடிவு அழிவு நரகம். இந்த நரகங்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லையே. தேவ ஜனங்களோ உலக பிரகாரம் ரட்சிக்கப்படாதவங்களோ நரகத்தை பற்றி கவலையே படுறதில்லைங்க. ஏங்க அந்த நரகங்கிறது ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை கோடி 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 வருஷமா அந்த நரகங்கிறது அக்னி கடல். அங்கே புழு சாவாது அக்னி அணையாது. அப்படியானால் அந்த அக்னி அணையாது சரீரமும் சாவாதுங்க, சாவாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு யார் போவா? மாம்சத்துக்கு. என் மாம்சம் சொல்கிறபடி வாழணும், என் மனசு சொல்கிறபடி வாழணும் அப்படின்னு வாழ்கிறவங்க முடிவிலே அதை அறுப்பார்கள். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளும் கூட மாம்சப்படி வாழணும் தான் நினைக்கிறாங்க. எப்படி என் மாம்சம் மனசு விரும்புதோ அப்படி வாழ்ந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ பின்னால் அழிவு இருக்குதே அதை பற்றி என்றைக்காவது யோசித்தோம் இல்லையே. அந்த அழிவை பற்றி கவலைப்படலையே. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏற்றபடி செய்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நானோ நீங்களோ நீதிமான்கள் தான். ஆனால் நீதிமான்களாக இருந்தாலும் நித்திய ஜீவனை அறுக்க வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணுமா? ஆவிக்கென்று விதை விதைக்கணும். நம்ம ஜீவியத்தை ஆவிக்கேற்றபடி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்ப்பணிக்கணும். ஆவிக்கேற்றபடி வாழ்கிறதுக்கு அர்ப்பணிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? ரோமருக்கள் நிருபம் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். என்னமா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னா ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், ஆனால் ஆண்டவராக இயேசு இடத்துல பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு விட்டுட்டோம். ஸோ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். விடுதலையாக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தபடினால் அப்படின்னா ஆவிக்கேற்றபடி நான் வாழ்வேன், ஆவிக்கேற்றபடி தான் நான் ஜீவிப்பேன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தபடினால் அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தம். அப்படியானால் மாம்சத்திற்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று விதைக்கிறவனுடைய பலன் பரிசுத்தம். ஆவிக்கேற்றபடி நான் வாழணும், அப்படி தான் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி வாழும்போது வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தம், முடிவு நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தான் கிடைக்குது, முடிவு நித்திய ஜீவன். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்கள் தான் ஏராளம். நேரத்தையோ பணத்தையோ பலத்தையோ ஆவிக்கென்று விதைக்கிறதில்லை, மாமிசத்துக்கென்று. மாமிசம் என்ன விரும்புதோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் முடிவு அழிவுங்கிறத தெரியலே, முடிவு அழிவுங்கிறத புரியலே. மாம்சத்திற்கென்று விதைக்கக்கூடாது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? கலாத்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்கென்று விதைக்கும்படி பரிசுத்தமாய் வாழணும். சரத்தினாலும் பலத்தினாலும் பணத்தினாலும் நான் என் தேவனுக்கென்று வாழணும்னு சொல்லி வாஞ்சித்து வாழ்கிறவங்களுடைய பலன் பரிசுத்தம், முடிவு நித்திய ஜீவன், முடிவு நித்திய ஜீவன். இப்போது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றான். அவனை குறித்து உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆகிலும் சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:25 அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ நியாயசாஸ்திரி
என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் அட்வொகேட் அப்படின்னு எழுதியிருக்கிறது, லாயர் என்று எழுதியிருக்கிறது. அந்த லாயர் ஒருவன் எழுந்தது, லாயர்னா சட்ட நிபுணன், அவனுக்கு எல்லா சட்டமும் தெரியும், எல்லா சட்டமும் தெரியும், நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் தெரியும். அவன் ஒருவன் எழுந்திருந்து என்ன கேட்குறான், போதகரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இவனுக்கு என்ன ஆசை, நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், பரலோகம் போகணும், பரலோகத்தும் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பி அதை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அவனுடைய கேள்வி நல்ல கேள்வி, நான் பரலோகத்துக்கு போகணுமே, அதாவது நித்திய ஜீவனுக்கு போகணுமே, என்ன போதகரே செய்யட்டும், அவன் இன்னும் இயேசு ஆண்டவர் நேத்துக்கலை, ஒரு போதகர் நினச்சிட்டான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இவனோ நியாய சாஸ்திரி, லாயர், நல்ல சட்ட நிபுணர், சட்டம் அறிந்தவன். அவன் வேணும்னே அவர்கிட்ட கேட்குறான், நான் நித்திய ஜீவன் போகணும், பரலோகம் போகணும், போய் பிழைக்கணும், அங்கே இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இயேசு அவனையே திருப்பி கேட்குறாரு, எப்பா நியாயப்பிரமாணத்தில் படிச்சுக்க, நீ நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குதுப்பா, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு அவனையே திருப்பி கேட்குறாரு. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு இவர் சொல்லலை, என்ன சொல்கிறாரு, உன் நியாயப்பிரமாண சட்ட நிபுணன் தானே நீ, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு கேட்டார். அதுக்கு உடனே அவன் அழகா சொல்றான், அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். அவன் கேட்டது என்ன, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அதாவது பரலோகத்தை நான் சுதந்திரிக்கணும், நான் என்ன செய்யணும் போதகரே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன கேட்குறாரு, எப்பா நீ நியாயப்பிரமாணத்தில் லாயர், சட்ட நிபுணன், அதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்டால் விவரமாக கரெக்டாக சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவன் கரெக்டாக சொல்லிட்டான். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா, முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் நீ தேவநாயகத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். எங்க இது எப்போ உள்ளது, நியாயப்பிரமாணத்தில் சொன்னாலும் தேவன் மேலே அன்பு செலுத்த வேண்டியது, எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமா, இது முடியுமாங்க, இது முடியுமா, முழுமையாக ஒருத்தன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூற முடியுமா, ஆனால் வேதம் சொல்லுது அன்பு கூற வேண்டும் என்று. அப்படியானால் முடியாத ஒன்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். முழுமையாக தேவன் மேலே அன்பு கூறணும் அப்படின்னு விரும்புகிறார் கர்த்தர். சொல்லிட்டு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுது போல் பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்றார். நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இதுக்கு தான் எழுதியிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள் அடுத்த வசனம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். கரெக்டா சொல்லிட்ட, என் கேள்விக்கு ஆன்சர் ரைட், நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய், பிழைப்பாய்னா நித்திய ஜீவனில் பிழைப்பாய், பரலோகத்தில் போய் பிழைப்பாய்ன்றார். கவனமாக கேட்டுங்க, இப்போ அவன் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு தான் கேட்டான், எப்படி என்ன செய்யணும்னு. அதுக்கு ஆண்டவர் கேட்டாரு, சரி நீ நியாயப்பிரமாணத்தில் உள்ளவனாச்சு, என்னதான் சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லு அப்படின்னா,
முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு உருவாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு உருவாக அப்படின்னு எழுதியிருக்குது ஐயா அப்படின்னு சொன்னேன். நீ கரெக்டாக நிதானமாக உத்தரவு சொல்லிட்டப்ப, சரியாக சொல்லிட்ட, நீ அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். பிழைப்பான்னா பரல் நித்திய ஜீவன் சுதந்திரிப்பாய், பரலோத்து போவேன். அப்படி செய். அப்போ செய்ய வேண்டியது என்ன? நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறணும். இது ரெண்டு மஸ்ட். கற்பனைகளில் 10 கற்பனை இருக்கும், 10 கற்பனை ரெண்டாக சுருக்கி கொடுத்துச்சாரு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாக என்பதும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறாக எழுதியிருப்பதும் அப்படின்னு சுருக்கியும் கொடுத்துட்டார். இப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுறது, ஏன்னா முழுமையாக அன்பு கூறணும். ஏதோ நானும் அன்பு கூறுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி என் மேலே 100% அன்பு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் தேவன், என் தேவன், நீங்களும் நானும் 100% அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் அவள் எனக்கு பிரியமல்லாத ஒருவள் அவளுக்குரிய ஆசை இருக்குமானால், பிரியமல்லாத காரியங்கள் அவளுக்கு ஆசையாக இருக்குமானால் அதையெல்லாம் விட்டுத்தான் கொடுக்கணும், விட்டுதான் கொடுக்கணும். ஏன்னா என் கணவருக்காக தான் நான் வாழ்கிறேன், என் கணவரை நான் நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு இது இதெல்லாம் ஆசை இருக்குது, ஆனால் இந்த ஆசையெல்லாம் அவருக்கு பிடிக்கலை, நான் அதை விட்டுறேன், விரும்பலை, அவர் விரும்பாதனால அதெல்லாம் விட்டுறேன். முழுமையாக நேசிக்கிறவளாய் மாறுகிறாள். அப்படியே நீங்களோ நானோ தேவனிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுவது என்றால் என்ன? முழுமையாக அன்பு கூறணும். இயேசுவை நேசிக்கிறியா? ஆமாம், நான் நேசிக்கணும், உங்களுக்கு யார் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஒரு தடவை ஒரு குடிகாரன், அவனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன், ரட்சிப்பை பற்றி சொல்கிறேன். அவன் சொல்கிறான், பாஸ்டர் என்னத்துக்கு ஏன்ட்டவன் சொல்கிறீங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் பாஸ்டர், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிஞ்சுட்டார், இன்னும் நீ இந்த மாதிரி குடிச்சு வெறிச்சு இந்த மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டார் பாஸ்டர் அப்படின்றான். உனக்கு எப்படிப்பா தெரியும்? வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு எழுதி வச்சிருக்காருல்ல, அப்போ என்னை தெரிந்து கொண்டார்ல, ஆடா பாவி. இது யாருக்கு சொன்னார், எதுக்கு சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எழுதியிருக்குல்ல அதனால தெரிந்து கொண்டாருன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் நீங்களோ தேவனிடத்தில் அன்பு கூறினா எப்படி அன்பு கூறணுமா? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு அன்பு கூறணுமா? சிந்தையோடு அன்பு கூறணும். ஆனால் முழுசாக வேணுன்றார். இந்த சில பிள்ளைகிட்ட ஆப்பிள் கொடுங்க, ஒரு பிள்ளை ஃபுல்லாக கொடுங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு மீதியை கொடுத்துருங்க, என்ன கேட்குங்க, என்ன சொல்லும்? கொடுத்தா முழுசாக கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம் போ. கொடுத்தா முழுசாக கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம். அந்த பிள்ளைகளுக்கு முழுசாக வேணும்னு நினைக்கணும். என் ஆண்டவர், நீங்களும் நானும் முழுமையாக அன்பு கூறணும்னு நினைக்கிறார். எங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்னன்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம் தான். ஆனாலும் மறுபடியும் கொஞ்சம் தியானிக்கும்படி வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். ஏன்னா வசனம் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்த வசனங்களும் அந்நிய உபதேசனால் அழைப்புண்டு தெரியாதுங்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை கடைசி வரைக்கும் அப்படி வாழ், என்ன சொன்னாரோ அது கடைசி வரைக்கும் மாறாது, மாறாது. அப்படி இருக்க அந்நிய உபதேசனால் அழைப்புண்டு தெரியாதுங்கள் வரு, அப்படிதான் வசனம் இருக்கு. ஓகே, இப்போ முழுமையா அவரிடத்தில் அன்பு கூறணும். இப்போ நம்ம மனசை தொட்டு பார்ப்போமே, ஆண்டவரே நான் முழுமையாக உம்மிடத்தில் அன்பு கூறணும்னு விரும்புகிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியும் தானே, முடியுமா? முடியாதா? ஐயோ, முழுமையாக அன்பு கூறுறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க முடியுமா? முடியாதா? எங்க
இந்த உலகத்தில் ஆண்டவர் மேலே எனக்காக எவ்வளவு பாடுபட்டு இரத்தம் சிந்தினாரே, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். அவர் மட்டும் தன்னுடைய உயிரை நூற்றுக்கு நூறு நமக்காக கொடுப்பாராம், நம்ம மட்டும் அவர் மேலே அன்பு அவ்வளவு இல்லையா, ஒரு 99% 90% கொடுக்கணும் அப்படியா? ஒத்துக்க மாட்டாருங்க, ஒத்துக்கவே மாட்டார். அவர் விரும்புறது என்ன, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறணுமா, அதைத்தான் விரும்புகிறார். ஓகே, இப்போ அன்பு கூறதுன்னா என்னன்னு சொல்லி கடந்த வாரத்தை தியானித்தாலும் இந்த வாரத்தில் அதை குறித்து நாம் மறுபடியும் தியானிக்க போகிறோம். அவரிடத்துல அன்பு கூறதுன்னா என்ன? சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். போதும் சிஸ்டர், என்னவா வேதான சொல்லுது? கர்த்தரில் அன்பு கூறுகளே, அதாவது கர்த்தரிடத்தில் உள்ளதே அன்பு கூறுறவங்க தீமை வெறுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, யாருக்கு கர்த்தர் மேலே விருப்பம் இருக்குதோ அன்பு இருக்கிறதோ அவங்க தீமையை வெறுத்துறணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறணும்னா, ஒன்று, முழுமையா பாவத்துக்கு செத்துறணும். இது முடியுமா? இது முடியுமா? எப்ப முடியும் தெரியுமா? என் தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கும்போதுதான் முடியும். எல்லாராலும் முடியாதுங்க. ஆனா முழுமையா அன்பு கூறணும்னு ஆண்டவர் விரும்புறார். முழுமையா அன்பு கூறணும் விரும்புறார். ஆனால் அன்பு கூற வேண்டியவன் என்ன செய்யணுமா? தீமையை வெறுத்துறணுமா? தீமையை வெறுத்துறணுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எங்க போகணுமா? நித்திய ஜீவனுக்கு போகணும் ஆசை, நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசை. ஆனா நித்திய ஜீவனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு கூறணும். அன்பு கூறதுனா என்னன்னு வசனம் சொல்லுது, தீமை வெறுத்து 100% வேணாண்டவரே, எனக்கு பாவம் வேண்டாம், 100% வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழணுங்க. 100% எனக்கு பாவனா, என் பார்வையில் பாவம் வேண்டாம், என் செயலில் பாவம் வேண்டாம், என் பேச்சில் பாவம் வேண்டாம், அப்படி வாழ விரும்பணுங்க. அப்படி வாழணும், விரும்புறது மட்டும் இல்லை வாழணுங்க. வேதம் என்ன விரும்புது தெரியுமா? வாசிங்க எபிரேயர்கள் என்ன 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன எதிர்பார்க்குது பாருங்க வேதம், ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. அப்படின்னா ரத்தம் சிந்துற அளவுக்கு ஒரு சூழ்நிலை, பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னால் ரத்தம் சிந்தணும், இல்லை ரத்தம் சிந்த வேண்டியதுன்னா பாவம் செஞ்சு போயிடலாம். பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கல. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களை வெட்டிடுவேன் கொன்னுருவேன், இப்படி செய்ய அப்படி செய்யணும், நம்ம என்ன செய்யணும், என்னதாங்க செஞ்சிருவோம்? இன்னைக்கு சொல்லுவோம் முழுதயத்தோடு நேசிக்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் தெரியும், சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் தெரியும். அன்னைக்கு செய்யலாம் பாருங்க, என்ன வந்தாலும் சரி நான் செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் நீதிமான் போங்க, அவன் தான் முழுதயத்தோடு நேசிக்கிறவன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இப்ப எல்லார்ட்டும் இப்ப நம்மளெல்லாம் கேட்டா பாவம் செய்யும், ஐயோ எனக்கு பாவம்னா பிடிக்காதுங்க, சூழ்நிலை வரும்போதெல்லாம் பாவம் செய்யறமா இல்லையான்னு தெரியும். ஆனா சூழ்நிலையில நிற்கிறான் பாருங்க, யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, சூழ்நிலைங்க ஒரு 4 செவத்துக்கு மத்தியில ஒரு பெண் தவறு செய்ய கூப்பிடும்போது, இத்தனை பெரிய பொல்லாங்கு குடம்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் நினைச்சிருந்தா தப்பு பண்ணிட்டு ஒன்றும் தெரியாம இருந்திருக்கலாங்க. ஆனால்
என் தேவனை நான் நேசிக்கிறேன், என் தேவனை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாக்கு நான் உடன்பட தயாராக இல்லை. ஒருவேளை இவன் யார் தெரியுமா? அந்த வீட்டில் அடிமைங்க, அடிமை. என் புருஷன்ட்ட சொன்னால் தலை போகலாம், இல்லைனா ஜெயிலில் போடலாம். அவனுக்கு தலை போகிறத பற்றியும் கவலை இல்லை, ஜெயிலில் போடுறத பற்றியும் கவலை இல்லை. நான் தேவனுக்கு உரமாக பாவம் செய்ய முடியாது. எப்போ சொல்கிறான்? சூழ்நிலை வரும்போது. சூழ்நிலை வரும்போது, நம்ம சூழ்நிலை வரும்போது தானங்க தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறேன். சூழ்நிலை வரும்போதெல்லவா தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறோம்? சூழ்நிலை வரும்போது தான் தப்பு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு நிற்கணும். பாவத்துக்கு செத்துடணும்னு வசனத்துக்கு 1 பேர் 2:24 இருக்கும். அப்புறம் படிங்க. பாவத்துக்கு செத்துடணுங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த மூணு பேரும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி வாழ்ந்தவங்க. இப்போ அவங்க அடிமையாக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே பாபிலோன்லே நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி இதை நீங்கள் வணங்கணுன்றான். எல்லாரும் வணங்குறாங்க, இவங்க வணங்கலை. இது அவருக்கு கேள்வி ஆயிடுச்சு. யாருக்கு? ராஜாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு, என்ன நீங்கள் சிலை வணங்கலன்னு கேள்விப்பட்டேனே, அடுத்த அப்படி மியூசிக்கெலாம் வாசிப்பாங்க, நீங்கள் சிலை வணங்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க, நேவுகாத் நேச்சாரே, இது உங்களுக்கு தெரிந்திருப்பதாக. எங்கள் ராஜாவை பார்த்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ராஜா பேரை சொல்கிறான், நேவுகாத் நேச்சாரே, இது உமக்கு தெரிந்திருப்பதாக, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டேன்ட்டான். எங்க இவங்களுக்கு வணங்கலைன்னா ராஜா சொல்கிறாங்க 7 மடங்கு நெருப்புல போக வேண்டியிருக்கும். கவலைப்படலைங்களே. இப்போ ரத்தம் சிந்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த மூணு பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும் ஆண்டவர் மேல, எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும், எவ்வளவு தேன் மேல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கொண்டதுனால்தான் நெருப்பு எனக்கு பெருசு இல்லை ராஜா, என் தேவனை நான் நேசிக்கிறேன். அதனால்தான் சொல்றான், எங்கள் தேவனைகளை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போன, ஒருவேளை விடுவிப்பார் நாங்கள் நினைக்கிறோம், ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் சரி, நெருப்புல கருகத்தான போறோம், ஒரே செகண்ட் புதுசுங்க போகிறோம், முடிஞ்சு போச்சு, நாங்கள் முடிச்சுட்டு போயிடுறோம். எங்கள் என்ன மாதிரி வைராக்கியம் இருங்க. அவங்களால ஒரு முழுதயத்தோடு வாழ முடியுமானா? நம்மளாலே முடியுங்க, நம்மளாலே முடியும். அந்த அன்பு வேணுன்றார். முழுதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் அவர்த்தில் அன்பு கொள்ளணுமா? உன்னிடத்தில் அன்பு கொடுத்த போல் பிறனிடத்தில் அன்பு கூறாக. சரியா சொன்னப்ப எப்படி செய் பிழைப்பாயிட்ட. ரெண்டாவது, எப்படி முழுமையா அன்பு கூறுறது தேவன் மேலே? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். எப்படிங்க முழுமையா அன்பு கூறணுமா? எப்படி? இயேசு சொல்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். இப்போ முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கொள்ளணும். அப்படி இயேசு இடத்துல அன்பா இருக்கிறவன் என்ன செய்வானு? என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். ஏன் அன்பா இருக்கிறாருன்னா, அவர் தான் சொன்னது, இயேசு சொன்ன வசனத்தை அவர் தான் சொன்னது. ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கூட வந்து வாசம் பண்ணுவோன்றார். நான் என்ன சொல்றேன்னா, முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறணும்னு நினைக்கிறவேன் வசனம் என்ன சொன்னாலும் கேட்கணுங்க, வசனம் என்ன சொன்னாலும் கேட்கணும். நான் இப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன், பைபிள் படிக்கிறீங்களே, வசனம் படிக்கிறீங்களே, எதுக்காக படிக்கிறீங்க? வாழ்கிறதுக்கு படிக்கிறோம், கரெக்டாக சொன்னார். வாழ்கிறதுக்காக தான் படிக்கணும், ஆசீர்வாதத்துக்காக படிக்கக்கூடாது.
நிறைய பேர் ஆசீர்வாதம் வசனம் தானே போடுறா கோடு, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார் போடு கோடு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அடரா கோடு, இதெல்லாம் கோடு கோடாக இருக்கும், மீதெல்லாம் பிளெயினாக இருக்கும். ஏன் அது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அவருக்கு நம்ம வசந்தி முடி வாழணும்ல, வசந்தி முடி வாழணும்ல. இந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காத்தி மகன் சின்ன பையன் குழந்தை, அவன்கிட்ட பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட்டை கொடுங்க பார்ப்போம் என்ன நடக்கொண்டீங்க. பிஸ்கட்டு ரெண்டாக பிடிப்பான், இந்தா ரெண்டாக பிரிப்பான், க்ரீமை மட்டும் நக்கிட்டு பிஸ்கட்டை திரும்பிடுவான். ஏன் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன தான் க்ரீம். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் வேண்டியதெல்லாம் என்ன தான் க்ரீம், ஆசீர்வாதம். ஆனால் வசனம் சொன்னான் ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் அப்புறம் நான் செய்கிறேன். ஏய் தனியாக பொத்துன்னு வச்சு குறிப்பார், எங்கள் அவர் தான் சொல்லியிருக்கார் வசனம். அப்படி இருக்கும்போது முழுமையாக அன்பு கூர்ந்தா ஆண்டவரே இதுவும் நான் செய்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு உடனே கீழ்ப்படிவாங்க. இவன் தான் முழுமையாக அன்பு கூறுறவன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுமையாக அன்பு கூறுறீங்களா, நான் உங்களை கேட்டேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆமான்னுவீங்க. ஆனால் வசனம் சொன்ன உடனே கீழ்ப்படுவீங்களா, ஆமாம் ஆண்டவரே இப்பொழுதே கீழ்ப்படுறேன்ப்பா, இந்த வசனத்தை கீழ்ப்படுறேன் ஆண்டவரே. செய்ய முடியுமா, முடியலையே. காரணம் என்ன, அவர் மேலே முழுமையாக அன்பு இல்லை, முழுமையாக அன்பு இல்லை. அவர் மேலே அன்பு செலுத்துறவனுக்கு எந்த வசனமும் கடினமாக இருக்காதுங்க. இப்போ யோவான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவன் இயேசு கிறிஸ்துனுடைய தாய் கிளையப்பா மரியாள் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தாயை பார்த்து அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் அப்படின்ட்டு வேதம் அழகாக சொல்லுது. அந்நேரம் முதலாய் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் அந்த நேரமே அவளை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன், அவங்க அப்பா அம்மா இல்லையா, குடும்பம் இல்லையா, எல்லாரையும் நான் கேட்டு செய்கிறேன்னு சொல்லாமல, எல்லாரையும் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் ஆண்டவரே, என்ன நீங்கள் திருதப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லலைங்க, சொன்னது இயேசு. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி நான் செய்கிறேன்னு சரி இம்மிடியேட்டாக செஞ்சாருங்க, இம்மிடியேட்டாக செஞ்சு. காரணம் தெரியுமா, முழுமையாக அன்பு கூறுறவன், முழுமையாக அன்பு கூறுறவன். வசனம் சொல்லுவோம், இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன் இருக்கும். பேதுருவோட கூட கேட்பார் அன்பு கூறுறாயான்னு கேட்பார். ஆனால் அவனை பற்றி என்ன சொல்லுது, இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன். இப்போ எல்லாரையும் கேட்டான் இயேசுவை நேசிக்கிறீங்களான்னு கேட்டான்னு சொல்லுவோம், ஆமான்னு தான் சொல்லுவோம். ஆனால் இயேசுவுக்கு அன்பாக இருக்குமா, அதெல்லாம் முக்கியம். இயேசுவுக்கு அன்பாக இருக்கிறோமா, இயேசுவுக்கு அன்பாக இருக்கிறோம். வசனம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, வசனம் என்ன சொன்னாலும் கேட்பான். ஜெபம் பண்ணி சொல்கிறேன் இல்லை நான் அப்புறம் செய்கிறேன் இப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டான், ஒத்தி போட மாட்டான். சொன்னவர் ஆண்டவர், நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறேன்னு சொல்லுவான். வேதம் சொல்லுது ஒன்று யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. என்ன சொல்றாரு, இது யார் சொல்றது தெரியுமா, இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன் யோவான் சொல்றாரு. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றதா அவரிடத்தில் அன்பு, ஆனா அவருடைய கற்பனைகள் அது பாரமானது அல்ல. யார் சொல்றது, இயேசுக்கு அன்பான சிஷ்யன். அதோ உன் தாய் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே நான் கூட்டிட்டு போறேன். இயேசுக்கு அன்பான சிஷ்யனுக்கு எந்த வசனமும் என்ன அது கடினமா இருக்காது. இயேசுவை முழுமையா நேசிக்கிற யாரா இருந்தாலும் சரி உடனே கீழ்ப்படிவாங்க, உடனே கீழ்ப்படி, இதுதான் அன்பு. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாங்க, சரி உத்தரவு சரியாய் சொன்னாய் அப்படியே செய் பிழைப்பாய். என்ன செய்யலாம், இயேசுவை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறவன் அன்பு கூறுறவன் ஒன்று பாவத்துக்கு செத்துருவான். ஒரு தீர்மானம் எடுப்போங்க, சும்மா ஏதோ நம்மளும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்தோம் கிறிஸ்தவனாக மாறிட்டோம் சபைக்கு போகிறோம் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட்டுங்க.
நம்ம ஒன்று இயேசு வந்தால் பறக்கணும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும். போங்க, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுன்னா அதைப்படி செய்யணும். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சந்தையோடும் அன்பு கூறணும். ஒரு வெறி பிடிக்கணுங்க, ஒரு வைராக்கியம் நம்மளை பிடிக்கணுங்க, வைராக்கியம் பிடிக்கணும். ஸோ ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறவன் வசனத்தை கீழ்ப்படுவான். மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுது? இயேசு சொல்கிறாரு, வாசிங்க, 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இயேசுவாலே பெற்றிருக்கோம். என்னவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவான். முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுறவன் பாவத்தை வெறுத்துருவான். ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுறவன் அவர் சொன்னதை செய்வான். மூணாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுவன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். இப்போ நாம் அன்பு கூறுறாங்க, அவங்க நமக்கு விரோதமாக நினைக்கிறாங்க, என்ன செய்யலாம்? அவங்களே அப்படி இருக்காங்கங்க, நானும் அப்படி தான் இருப்பேன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க கேரக்டர் அதுதான். அவங்க தான் தேவனிடத்தில் அன்பு கூறலையே, அவங்க தேவனிடத்தில் அன்பு கூறாதனால தான் நம்மகிட்ட அன்பு கூறலையே, அவங்க அன்பு கூறாதனால நம்மகிட்ட அன்பு கூறலையே. அப்போ நம்மக்கிட்ட அன்பு கூறல, நானும் அன்பு கூறலன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லையே, வித்தியாசமே இல்லையே. யோசித்து பாருங்க, யார் மேலேயாவது அன்பு கூற முடியாமல் இருந்தால், நீங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற முடியலை தேவனிடத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களை கேட்டான்னு சொல்லுவீங்க, ஓ இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான் ஆண்டவர் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு அன்பு கூறுறேன்ப்பா அப்படின்னு. எங்க அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்களா? இவங்கள நேசிக்கணும், அதை விடுங்கங்க, ஆண்டவர் நேசிக்கிறேன். இது நடக்காத. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆனால் அவங்க பாய்க்கிறாங்களே, அவங்க பாய்ச்சா பாய்ச்சி போகிறாங்கங்க. நம்ம அன்பு கூற வேண்டியது நம்ம கடமைங்க, நம்ம அன்பு கூற வேண்டியது நம்ம கடமை. நம்மளை பாய்க்கலாம், ஆனால் அன்பு கூற வேண்டியது நம்ம கடமை. அவர் என்ன விரும்புகிறார் பாருங்க, அடுத்த தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி அன்பு கூறணும்னு விரும்புகிறார் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களாக இருந்தாலும் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அங்கேயும் அப்படிதான் பார்த்தோம், ஒன்னு யோவான்ல. இங்கே என்ன சொல்றாரு? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. இப்ப இவர் அன்பா இருக்கிறது எப்படி காட்டினாரு? நான் உங்களில் அன்பா இருக்க போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனை. இப்ப தேவன் மேல முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டவன் சகோதரனிடத்திலே அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணுமா? இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூற வேணும்னு அவர் விரும்புகிறார். அப்படியானால் எப்படி அன்பு கூர்ந்தார் இயேசு? யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிச்சுங்க, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில், அது யாரு? சீஷர்கள், 12 அப்போஸ்தலர். தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்து அனுபவித்தார். அதில் யூதாஸ் காரியத்தும் உண்டா? உண்டு. அவன் மேலையும் முடிவு பரிந்து அன்பு கூர்ந்தாரா? அவன் எப்படிப்பட்டவன்? காட்டி கொடுக்க போகிறான், அவனால் என் உயிர் போக போகுது அப்படின்னு கூட அவருக்கு தெரியும். அவனிடத்திலும் அன்பு கூர்ந்தார், அவன் காலையும் கழுவிட்டார். இன்னொருத்தனால நமக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னால் நம்ம அவனை நேசிப்போமாங்க? நேசிப்போமா? அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் அன்பா. எதுனால அன்பா இருந்தார் யோசிச்சு பாருங்க, அதில் போட்டுக்குது. எதனால அன்பா இருந்தாரா? தாம் பிதாவிடத்தில் போகும்படியான வேலை வந்ததுன்றார். அப்படின்னா
நான் பரலோகம் போகிறேன், தேவனிடத்தில் போகிறேன். தேவனிடத்தில் போக போகிறேங்கிற எண்ணத்தினால எல்லாத்தையும் கீழ்படிச்சிட்டார், எல்லா இடத்துல அன்பு செலுத்திட்டார். அப்போ நம்ம ஏன் அன்பு செலுத்த முடியலை? தேவன்கிட்ட போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, கண்ணு ஓஹோ, நம்ம தேவனிடத்தில் போகணும்னு நினைச்சா தானே, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கணும்னு நினைச்சா தானே, அப்படி நினைக்கிறவங்க தாங்க அன்பு செலுத்துவான். யாரால் அன்பு செலுத்த முடியும்னா, யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி வாழுகிறார்களோ அவங்களால தான் அன்பு வரும். அவங்க இனி இப்படி பேசிட்டாங்க, எனக்கு பெருமை, அவன் பேசிட்டான்னா இனிமே அவன் முகத்தில் முழிப்பேனா, ஏன் சொல்றேன், எனக்கு பெருமை. அவன் எனக்கு விடாம இப்படி செஞ்சிட்டான், நான் சும்மா விட்டுருவேனா, ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு பெருமை. ஆனால் யார் ஒருவருக்கு மனத்தாழ்மை இருக்குதோ, அவன் பேசினா பேசிட்டு போறான்ப்பா, ஆண்டவர் அன்பு குறை சொல்லிட்டார், நான் அன்பு கொண்டு போறேன். அவன் செய்யறதே செஞ்சு விட்டான், அது அவன் பாடு, ஆண்டவர் பாடு, நான் அன்பு கூறுறேன்ப்பா அப்படின்னு செய்வாங்க. இதுதாங்க ஆண்டவர் விரும்புறார், இதுதான் ஆண்டவர் விரும்புறார். இப்ப யோசிச்சு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவான், தேவனிடத்தில் அன்பு கூறுறவன் முதல்ல என்ன செய்வான், பாவத்துக்கு செத்துருவான், ரெண்டாவது வசனத்தின்படி வாழ்வான், மூணாவது அடுத்தவங்களை சிநேகிப்பான், சகோதரர்களை சிநேகிப்பான். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே அன்பு கொண்டான்றார். அவர் என்ன கேட்குறாரு அவன்கிட்ட, அந்த நியாய சாஸ்திரியாட்ட என்னப்பா எழுதியிருக்குது, முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்துமாடு முழு மனதோடு முழு சந்தையோடு அன்பு கூறுவாக என்பதும், உன் தேவ நாயக்கத்தில் அன்பு கூறுவா என்பதும், உன்னிடத்தில் அன்பு கொடுத்து போல் புறனிடத்தில் அன்பு கூறுவா என்பதும் எழுதியிருக்கிறது. அப்போ நானோ நீங்களோ தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூறணும்னு விரும்புகிறாருங்க. சொல்கிறாரு இயேசு, நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய். பிழைப்பாயின்னா நித்திய ஜீவனில் பரலோகத்தில் போய் பிழைப்பாயின்றார், பரலோகத்துக்கு போவேன்றார். அவனுக்கு என்ன சொல்லப்படுதோ அதான் நமக்கும், நம்ம முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம், சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் தீமை வெறுத்திடணும், அதான் பாவத்துக்கு செத்துறணும். ரெண்டு, வசனம் என்ன சொத வாழ்ந்துடணும். மூணு, சகோதரத்தில் அன்பு கூறணும். ஆண்டவரே நான் முழுமையான இடத்தில் அன்பு கூற விரும்புகிறேன், எப்படியாயினும் நித்திய ஜீவனில் போய் பிழைக்கணும், எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராகன்னு சொல்லி நம்ம கேட்போம். அதோடு மாத்திரமில்லை, அதோடு மாத்திரமில்லை, அவன் என்ன சொல்கிறான், லூக்காளுன சுவிசேஷம், லூக்காளுன சுவிசேஷம் 10வது அதிகாரம். ஜீசஸ், 29வது வசனம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஓஹோ, இப்போ அவனுக்கு என்ன எண்ணம், நான் ஒரு நீதிமான் போதகரே, நான் ஒரு நீதிமான், இந்த பிறனை நேசின்றீங்களே, எனக்கு பிறன் யார், பிறனை நேசிக்கணும், எனக்கு பிறன் யார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறும். அவன் சொல்கிறான் நான் நீதிமான் தான், நான் நீதிமானாக தான் இருக்கிறேன். அப்படின்னா எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் எப்படிங்க அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன, நான் என் மேலே அன்பு கூடுற மாதிரி அடுத்தவங்களே அன்பு கூடணும், அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்துட்டான், பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறான். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, என்ன சார் திடீர்னு கறி வாங்கிட்டு வரீங்க, இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்னார். அப்படியா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கி கொண்டு கொடுக்குறேன்றான். அந்த ஆள் என்ன பண்ணுவார், கட்டாயம் வாங்கிக்குவார், ஓசில் வருதே வாங்கிட்டார். ரெண்டாவது திரும்ப ஒரு நாள் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தார், உன்னை போல் நேசிக்கிறேன்,
என்ன சார் இவ்வளோ அன்பு வச்சுருங்க சார் அப்படின்றான். மூணாவது ஒரு நாள் அவனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து வந்தான். எடுத்துகிட்டு வந்தவன் அவன் வீட்டில் கொண்டு கொடுத்தான். என்ன சார் கரிமீன் தான் குடிச்சிங்க, கடைசியில் பேண்ட் ஷர்ட்டே வாங்கிட்டு வந்துட்டீங்க, இல்லை ஒன்னே போல் பிறனி நேசினார் அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன. ஒரு நாள் அவன் விசுவாசி அவன் மனைவிக்கு புடவை சட்டை எல்லாம் வாங்கிட்டான். இப்போது பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட புடவை சட்டைலாம் வாங்கிட்டு போகிறான். என்ன சார் புடவை சட்டை, ஓ என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிக்கிற, இதுக்கு தான் ஐயா நீ மீன் வாங்கிட்டு வந்தியா, இதுக்கு தான் கறி வாங்கிட்டு வந்தியா, ஏன் மனைவிக்கு கொடுக்கணும் உனக்குள்ள ஆசை, ஏங்க இதுவா பிறனை நேசிக்கிறது, இதுவா பிறனை நேசிக்கிறது, இது பிறனை நேசிக்கிறது இல்லைங்க, இது பிறனை நேசிக்கிறது இல்லை. என்ன அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்புகிறது போல் நீ பிறனிடத்தில். இவன் எதுக்காக வந்து ஏசிக்கிட்ட கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்போ இவனுக்கு என்ன ஆசை, நித்திய ஜீவனுக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், அங்கே போய் பிழைக்கணும். உனக்கு அந்த ஆசை இருக்குல்ல, உனக்கு அந்த ஆசை இருக்குல்ல, அதே போல் அவனையும் நேசி, அவனும் நித்திய ஜீவனுக்கு வரணும்னு சொல்லி வைப்பாரு, அவனும் நித்திய ஜீவனுக்கு வரணும்னு சொல்லிப்பாரு, உன்னை போல் அவனையும் நேசி. அப்போ என்னங்க தான் செய்யணும், என்ன தான் செய்யணும், அதுக்கு தான் சொல்கிறாரு. இப்போ தொடர்ந்து வாசிப்போம் 28 வசனத்துலேருந்து. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். மறுபடியும் சொல்றாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, உடனே எனக்கு பிறன் யார், அவன் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேக்குறான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிப்லாம்ல, நீ ஆத்மாவை ஆதாயம் பண்ணப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, என்ன விளக்கமா சொல்றாரு பாரு, ஏன்பா நீ உயிரா இருந்து வாழணும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு நான் பிறன் யாருங்கிறது உனக்கு விளக்கமா சொல்றேன்னு சொல்லிட்டு எருசலேமிலிருந்து எரிகோ போகிறான். போகும்போது கள்ளர் கையில் மாட்டிட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக விட்டு போனார். ஆண்டவர் நிதானமாக அவனுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இவங்க ஊழியம் செய்றவங்க, இவங்க ஊழியம் செய்றவங்க, ஆசாரியனோ லேவியனோ, ஆசாரியனுக்கு அசிஸ்டன்ட் தான் லேவியன். ஆசாரியன் சர்ச்சினுடைய காரியங்களை செய்வான், லேவியன் சர்ச்சுக்குரிய மற்ற காரியங்களை செய்வான். இப்போ இந்த ஆசாரியனும் லேவியனும் இந்த ஆத்மா குறித்து கரிசனம் உள்ளவங்களா இருக்கணும். பார்க்குறான் ஆசாரியன், அவன் கள்ளன் கையில் மாட்டிக்கிட்டு ரத்தம் போகிற மாதிரி கிடக்குறான். அதை பார்த்துட்டு கேஷியலாக வந்தவன், தற்செயலாக வந்தவன் இருக்கு, அப்படி போயிட்டான். லேவியன் வந்தான், தற்செயலாக பார்க்குறான், போயிட்டான். இவங்களுக்கு தான் அந்த ஆத்மா பாரம் இருந்திருக்கணுங்க, இருந்திருக்கணும். சார் ஒருத்தன் கள்ளங்கையில் மாட்டிட்டானே, இன்னும் என்ன செய்யலாம், நம்ம செய்யணுமேனு சொல்லி பாரத்தோடு செஞ்சுருக்கணும். ரெண்டு பேரும் செய்யலை, மூணாவது நபர் என்ன நடக்கு பாருங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். என்னதான் யூதன் இல்ல சமாரியன், இப்போ வர்றான், வரும்போது அவனை பார்த்துட்டான். பார்த்த உடனே வேதம் என்ன சொல்றான், மனதுருகிறான், ஐயோ இவ்வளவு காயப்பட்டு ரத்த வர்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு கிடக்குறானே அப்படின்னு சொல்லி மனதுருகி கிட்ட வந்து திராட்சரசங்கத்தையும் எண்ணெயும் வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தில் அவன் ஏறி வந்த கழுதையில் அவனை ஏற்றிக்கிட்டு, இவன் எங்கே போனாங்க, இவன் எங்கே போகிறான், பிரயாணமாக போகிறாங்க, சத்திரத்துக்கு இவனை கொண்டு போகிறான், அது ஓகே, இவன் எங்கே போகிறவன்,
பிரயாணமாக போகிறான். ஆனால் ஆசாரியன் லேவியரும் கேஷுவலாக போனவங்க, தற்செயலாக போனவங்க, அவங்களுக்கு அந்த எண்ணமே வரல. ஆனால் இவனோ வேற ஊருக்கு பிரயாணமாக போகிறான். அதனால் தனக்கு எண்ணெய் வச்சுருக்கான், தனக்கு திராட்சரசம் வச்சுருக்கான், தனக்கு பணம் வச்சுருக்கான், தன்னுடைய கழுதையில் போயிட்டுருக்கான். ஆனால் இப்படிப்பட்டவனை பார்த்த உடனே மனதுருகி கிட்ட வந்து என்ன பண்ணிட்டான், திராட்சரசத்தை எண்ணெய் மாற்றி காயத்தை கட்டி சுய வாகனத்தில் ஏற்றி நேர சத்திரத்தை கொண்டு போனான். சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான், அங்கே போய் பராமரித்தான். எங்கே எங்கே போக வேண்டியவன், பிரயாணமாக எங்கேயோ அவன் போக வேண்டியவன். அவனுக்கு அந்த வேலை பெருசு மாதிரி தெரியல. இப்படிப்பட்டவனை எப்படியாவது சரியாக்கிடணுமே, சுகப்படுத்திடணுமே சொல்லி அவனை சத்திரத்தில் சபையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு பராமரிக்கிறான் சொல்லிட்டு. மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று என்ன சொல்றாரு. அப்பா நான் போறேன், ரெண்டு பணம் தந்துடுறேன், இது அவனுக்காக செலவழிச்சுக்கோ. ஒருவேளை அதை விட எக்ஸஸ்ஸாக நீ உருளை செலவு பண்ணால் நான் திரும்பி வருவேன் வரும்போது கொடுத்துட்றேன் அப்படின்றான். அப்படின்னா பணத்தையும் கொடுக்குறான், பொருள், நேரம், பொருள், பணம், வாகனம் எல்லாமே கொடுக்குறான் சொல்லிட்டு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று. இப்போ அவங்கிட்டே கேட்குறார் கேள்வி, மூணு பேர்ல யார் பாப்பறேன்னு சொல்லு. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஓஹோ, என்னமா, நீயும் போய் அந்தபடியே செய். பிறனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுங்க. பிறன்னா யாரு, சௌரன் இல்லை, ஒரு அவிசுவாசி. அவன் என்னன்னா கள்ளன் கையில் மாட்டியிருக்கான். நீயும் போய் அந்தபடியே செய். எந்தபடி செய்யணும், என்னங்க செய்ய சொல்கிறாங்க. எங்க கள்ளன் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை மீட்டெடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து உன் பொருளையோ பணத்தையோ செலவுன, நரகத்துக்கு போறவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவனை எப்படி அவன் சத்திர சபைக்கு கொண்டு வந்து அவனுக்கு ஆத்மாவுக்கு செலவு பண்ண, அவன் செலவு பண்ண படம் விரும்பி செலவு பண்ணு. பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், அல்லவென்றால் வாகனமா இருக்கட்டும், எதை வச்சாவது என்னமாவது பண்ணு, செயல்படும். அப்படின்னு அர்த்தம் என்ன, நீ எங்க போகணும்னு நினைக்கிறப்பா, நீ எங்க போகணும், நித்திய ஜீவனுக்கு. உன்னை போல பிறனை நேசிக்கணும் இல்லை, அப்போ அவனு நித்திய ஜீவனுக்கு வரணும் இல்லை, அப்போ நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு அதுக்கு தான் சொன்னார், கள்ளங்கையில் மாட்டிக்கிட்டான்னு ஒரு காரியத்தை சொல்லி ஒரு உதாரணத்தை சொன்னார். இப்போ எத்தனை பேருக்கு கள்ளங்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற சனங்களை மீட்டெடுத்து தேவன்கிட்ட கொண்டு வரணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு. நமக்கு மட்டும் பரலோகம் போகணும்னு ஆசை, ரட்சிக்கப்படாதவன் நரகத்துக்குலாம் போயிட்டுருக்கான், நரகத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிறான். நமக்கு சந்தர்ப்பம் சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியது அவசியம் தானே. ஐயோ நரகத்துக்கு போகிறானே, எங்கள் யாரையாவது பார்க்கும்போது உங்களுக்கு இவன் நரகத்துக்கு போகிறானே, இவன் போகக்கூடாதான்ட்டு வரேன், இவன் நீ பரலோகத்துக்கு வர்றது ரெட்சிங்க அப்படியே ஜோம் பண்ணுறோம், மனசு வரலீங்களே. நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கலையே, ஜெவமன்லயே ரோட்டில் போகிறவனா பார்த்துச்சு, ஆண்டர் இவங்கெல்லாம் நரகத்துக்கு போயக்கூடாது, பரலோகம் போகணும்ப்பா, ரட்சிங்கப்பா, அப்படியாவது ஒரு பாரம் வந்துச்சா இல்லையே. ஆனால் நீங்கள் பரலோகம், ஐயோ ஆண்டவரே நான் எப்போ வந்தாலும் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தேன். பாவத்தில் கிடக்கிறவனை பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வழியப்பார். என்ன செஞ்சான், பொருளை செலவு பண்ணான், நேரத்தை செலவு பண்ணான், பணத்தை செலவு பண்ணான், தன்னுடைய வாகனத்தை செலவு பண்ணி எப்படியோ ஒரு ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்துட்டான். ஏன்னா நான் பரலோகம் போகணும், இவனும் பரலோகம் போகணும்னு நினச்சிட்டான். அதைத்தான் நியாயாதிபதிட்ட சொன்னார் இயேசு,
உன்னை போல பிறனை நேசி, நீயும் போய் அந்தபடியே செய். எந்தபடி செய்யணும்? கள்ளன் கையில் மாட்டிக்கிட்டவங்களை மீட்டெடுத்து சத்திரத்தில் கொண்டு வா. நீ பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களும் பரலோகத்துக்கு போகிற மாதிரி வழியை பாரு. என்னங்க செய்யலாம், என்ன செய்யலாம், இதுக்கு என்ன செஞ்சால் மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம், என்ன செஞ்சால்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு காரியத்தை சொல்கிறேன், மட 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 மடன்னு சொல்லி முடிச்சிடறேன். சரிதானா? அடுத்தவன் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செஞ்சால் ரட்சிக்கப்படுவான்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் யூதர்கள்னு சொல்லி போட்டிருக்கலாம். யூதர்களின் அநேகர் இயேசுவினிடத்தில் ஆனால் எதனால விசுவாசம் வச்சாங்களா? லாசருவின் நிமித்தம். அது என்ன லாசருவின் நிமித்தம்? லாசர் செத்து போனவனை, செத்து போனவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். செத்தவன் உயிரோடு இருக்கிறான், அவனை பார்த்து இயேசு மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. நாமெல்லாம் செத்து போனவங்க, எப்படி செத்துன்றீங்களே? எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலோ பாவங்களினாலோ மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஓஹோ, நம்மெல்லாம் செத்து கிடந்தோங்க, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போனோம். அப்படின்னா அக்கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், செத்தவங்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? உயிரடை வச்சிட்டாரு. அப்போ ரட்சிக்கப்படாதான் பாக்குறான். நம்மெல்லாம் எப்படி வாழ்றோமே, இவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி இவங்க சுத்தமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தமான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து அவன் இயேசுக்கிட்ட வரணும். லாசருவின் நிமித்தம், லாசருவின் நிமித்தம் அப்படின்னா அவன் உயிரோடு எழும்பியிருக்கான். அவனை பார்த்துதான் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு மேலே விசுவாசம். நீங்களும் நானும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறத பார்த்துட்டு இவங்க எப்படி வாழ்கிறாங்களே, நம்மளும் அப்படி வாழணுமேனு சொல்லி அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும். சாட்சியின் வாழ்க்கை வேணும். ரெண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். நான் செய்த எல்லாம் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இப்ப இயேசு மேல ஏன் விசுவாசம் வச்சாங்கன்னு பாருங்க. சமாரியர்ல அநேகர் அந்த ஸ்திரீ சொன்ன சாட்சி நிமித்தம். அப்போ சாட்சி சொன்னதுனால, சொன்னதுனால அநேகர் ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய சாட்சியின் ஜீவியம் இல்லாமல் சாட்சியோனா வேஸ்ட். தேவன் கிரியை செய்ய மாட்டார், தேவன் கிரியை செய்ய மாட்டார். அப்போது நானும் நீங்களும் நம்முடைய சாட்சியை மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் இப்படி இருந்தேன், இப்படி நடந்தேன், கர்த்தர் என்னை மாற்றிட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு, இப்போ நான் சுத்தமாக இருக்கிறேன். சாட்சி சொல்லணுங்க. சாட்சி உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா சாட்சியாக இல்லைன்னு அர்த்தம். சாட்சி உங்களுக்கு சொல்ல முடியலைன்னா நீங்கள் சாட்சியாக இல்லைன்னு அர்த்தம். சாட்சியாக இருக்கிறவங்க ரெண்டாவது என்ன செய்யணும்? சாட்சியணும். முதல்ல நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்த்து அவன் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவதாக சாட்சி சொல்றது நிமித்தம் அவங்க ரட்சிக்கப்படணும். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது 42வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னது எல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவ்விடத்தில் அநேகர் விசுவாசம். எங்க அவன் தான் அற்புதமே செய்யலையே, அதிசயமே செய்ய நடத்திலையே, திருக்க தரிசனம் சொல்லலையே. அப்போ அவர் நிமித்தம் அவரிடத்தில் அநேகர் விசுவாசம் வச்சாங்களே, எப்படி வச்சாங்க? அவரை பற்றி அவன் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கும். அப்படியானா சுவிசேஷம் மெய்யானது. சுவிசேஷத்தை நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷம் அவங்களை ரட்சிக்கும். அதனால அவங்க விசுவாசி ஆவாங்க. அப்ப அந்த சுவிசேஷத்துக்குள்ள உயிர் இருக்குங்க, உயிர் இருக்கு. ஆகையினால நானும் நீங்களும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடமை. சுவிசேஷம் சொல்றதுனால அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை ஆச்சு? ஒன்று சாட்சியாக இருக்கணும், ரெண்டு
சாட்சி சொல்லணும். மூணு, சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் நமக்கு தான் நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லையே. எங்க எனக்கு தேவன் மேலே நேசம் இருந்தால் தான், என் ஆத்மாவை குறித்து சரியான ஒரு அன்பு இருந்தால் தாங்க அடுத்த ஆத்மா மேலே ஒரு அன்பு வரும். எனக்கே என் ஆத்மா மேலே அன்பு வரலன்னா அடுத்த ஆத்மா மேலே அன்பு வர. பார்க்குறவனை பார்த்து சொல்லுங்கங்க, சுவிசேஷம் அறிவிங்கங்க, ஐயோ அவன் செத்து போயிட்டானா, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையாக சொல்லிவிடும். சுவிசேஷம் சொல்லிடுவோம், அவன் செயல்படுறான் செயல்படாது அவன் இஷ்டம். சரி, அதனால் அவர் மேல் அநேகர் விசுவாசம் வச்சாங்க சுவிசேஷம் சொன்னால. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 44-49 வரைக்கும். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். சரி, பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆண்டவர் சொன்னார், என் பின்னால் வானார். அந்திரேயா பேதுரு எனப்பட்ட ஊரை சார்ந்தவன் அவன். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனோ நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். இப்போ யார்கிட்ட சொல்றாங்க, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நாத்தான் வேலை அவங்க ஊர் தான், அவரை பார்த்துட்டு சொல்றாங்க, நாங்க நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற, அதாவது மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரன் நாசரேத்து ஊராயன் இயேசு தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார். யார்கிட்ட? பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொன்னார். நாத்தான்வேல் என்ன பண்ணுறான் பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். எங்க பெத்லகேமில் இருந்து நன்மை பிறக்கும்னா ஓகே, அவர் அங்கே தான் பிறப்பாருன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆனால் நாசிரியத்திலேருந்து எப்படி பிறக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், பிலிப்பு வந்து பார்ப்ப, வந்து பார், ஆ நடக்கிறத பார்ப்போம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இப்போ பார்த்தார், நாத்தான் வேலை பிலிப்பு கூட்டு வர்றான், பக்கத்தில் வரும்போதே சொல்லிட்டாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்ன, ஐயோ இது நம்மளை பற்றி இவருக்கு எப்படி தெரியும், கபடற்ற உத்தம இஸ்ரவேலே அப்படின்னு சொன்ன. நாத்தான் வேல் என்ன சொல்றான்? அதற்கு நாத்தான் வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். என்ன சொல், என்ன உங்களுக்கு எப்படி தெரியுங்க? அப்ப அவர் சொல்றாரு, உன்னை பிலிப்பு அழைக்கும் முன்னாலே நீ அத்திமரத்தின் கீழே இருந்த பத்தி. அப்போ ஆட, நான் எங்கேயோ அத்திமரத்துல கீழே இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். போதும், என்ன சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி இயேசு அக்செப்ட் பண்ணிட்டான். எதனால தெரியுமா? இவன் எப்படி இயேசுவை விசுவாசித்தான், எதற்கு காரணம் யாரு? பிலிப்பு. இயேசு இடத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியானா நீங்களும் நானோ, நீங்க சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான், இயேசுகிட்ட வாப்பா, நீங்கள் சபைக்கு வாப்பா, இல்லைன்னா ஒரு நாள் மீட்டிங் வாப்பா அப்படின்னு சொல்லி, சுவிசேஷம் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சபைக்காக இருக்கட்டும், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கங்க, கூட்டிகிட்டு வந்து பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா தேவனுக்கு ஆசை அவங்க ரட்சிக்கப்படணும், ஊழியக்காரருக்கு ஆசை அவங்க ரட்சிக்கப்படணும், உங்களுக்கு ஆசை ரட்சிக்கப்படணும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆசை ரட்சிக்கப்படணும். ஆகையினால கூட்டிகிட்டு வந்த உடனே என் கத்தர் பார்ப்பார், இவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில் ரட்சித்திருவர். அதே நேரத்தில் அஞ்சாவது 2 Corinthians 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இப்போ அடுத்த ஆத்மா ரட்சிக்கப்படணுங்கிற பாரத்தில் ஆத்மாக்களுக்காக
செலவு பண்ணணும், பணம் செலவு பண்ணணும், ஊழியங்களுக்காக செலவு பண்ணணும். உங்களில் நீங்கள் மாளும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, அநித்தியமான உலக பொருட்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அநித்தியமான பொருள், அழிந்து போகிற பொருள், இதனால் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நான் என் பணத்தை செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணுறேன். என்ன செய்யலாம்? அஞ்சு விதத்தில் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை போல் பிறனை நேசி. அப்படின்னா அவன் என்ன எங்கே போகணும்னு நினைக்கிறான்? நித்திய ஜீவனுக்கு. நீ நித்திய ஜீவன் போகணும்னு நினைக்கிறிய, அடுத்தவனும் போக வேண்டாமா நித்திய ஜீவனுக்கு? ஆகவே அவன் நீ போய் அந்தபடியே செய் அப்படின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு மடத்தில் அன்பு கூற என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதே நேரத்தில் நான் பரலோகம் போகணும்னு நினைக்கிறேனே, நான் பரலோகம் போகணும்னு நினைக்கிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறேனே, அடுத்த ஆத்மாக்களையும் கொண்டு வரணும்ப்பா, ஆத்மாதான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, நீதிமான்களோ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எனக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த நியாய சாஸ்திரி வந்து கேட்டபோது அவன் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நீங்கள் பதில் சொன்னதை அவன் கேட்டானே, அப்படியே இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்னை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முழுதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு மடத்தில் அன்பு கூற எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், பாவத்துக்கு செத்துடுறோம், வசந்தபடி வாழணும், ஆண்டவரே அடுத்த சௌரத்தில் அன்பு செலுத்தணும், எனக்கு கிருபை தருவீராக. அதே நேரத்தில் உன்னிடத்தில் அன்பு கொடுப்ப போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயன்னு சொன்னீங்களே, நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், அடுத்தவன் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற அவனை நாங்கள் எப்படியாவது உங்களுடைய பட்சத்தில் கொண்டு வர்றதுக்கு, ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்கு தேவனே எங்களுக்கு உதவிச்சிங்க. சாட்சியாக வாழட்டும், சாட்சி சொல்லட்டும், அதோடு மாத்திரமல்ல என் தகப்பனே என் தேவனே சுவிசேஷம் அறிவிக்கட்டும், அதோடு மாத்திரமல்ல இயேசு இடத்துல கொண்டு வரட்டும், நாங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணட்டும், என்னை எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோமா? சவரர் சாம்சன் ஜெபிப்பார். சோத்திருக்கிற ராஜா மகிமைப்படுத்துகிறோம், சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவலைக்காய் நன்றி இருந்த இதயத்தோடு துதிக்க ராஜா சோத்துரிக்கிறோம். உடைய பாதத்தை முத்த செய்கிறேன். இந்த நாள் ஆண்டவரே மீண்டும் நம்முடைய சம்பத்தில் கடந்து வரும்படியாய் வேதத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கும்படி உதவி செய்த கிருபையில் கலண்டி செலுத்துகிறோம். நீதிமான்கள் தலைப்பின் கீழ் எங்களோடு பேசி வருகிற உடைய ஜீவனுள்ள எல்லா வார்த்தைகளாக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே நீதிமான்கள் நித்திய ஜீவனை சுதந்தபடியாய் கடந்து போவன் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே மை சோத்திரிக்கிறப்பா, அம்மை துதிக்கிற மகிமைப்படுத்துகிறேன். நீதிமான்களை குறித்து எங்களோடு பேசினேன் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே நியாய சாஸ்திரி ஆண்டவரே இடத்தில் வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது உன் தேவநாய் கர்த்தர் நீ என்னை வாசித்திருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் தேவநாய் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடு அன்பு குருவாயாக என்று சொல்ல மாத்திரமல்ல உனத்தில் அன்பு குருவது நீ பிரணத்தில் அன்பு குருவாய் என்று சொல்லி ஆண்டவரே அவன் சொன்னது நிமித்தமாக ஆண்டவரே சோத்திரவனிடத்தில் என்னை சொன்னீரே ஆண்டவரே நீர் இவளை ஆண்டவரே சோத்திரப்பா நீர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனை நாங்கள் இந்த வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை இடத்தில் எப்படி நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரத்தில் அன்பு கூறவில்லை தீமை வெறுத்துவிடும் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தீமையான பாவங்களை ஆண்டவரே நாங்கள் வெறுத்து விடத்தக்கதாக்கத்தை கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஒரு பாவம் எங்களை ஆட்கொள்ளாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடையத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடத்தக்கதாக்கத்தை கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிற நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே சோத்திரன் வசனத்தை கை கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நேசிக்கிற நாங்கள் ஆண்டவரின் வசனம் என்ன சொன்ன வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படித்தக்கதன் கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் கொடுக்கும்படியான் செபிக்கிறப்பா. ஆண்டவர் அப்படியா நாங்கள் எங்களுடைய சகோதரிடத்திலே ஆண்டவரே அன்பு குறத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தருவீராக. ஆண்டவரே மை சோத்திரிக்கிற ராஜா மகிமைப்படுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு வசந்தனபடியாக கர்த்தர் எங்கள் நடத்தும்படியாய் முடிவில் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரிவு
விசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எனக்கு பிறன் யார் என்று சொல்லி அவன் கேட்கும்போது கர்த்தாவே ஒரு காரியத்தை சொல்லினீங்களே ஆண்டவரே, மை சோத்திருக்கிறப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் எனக்கு பிறன் யார் என்று சொல்லி ஆண்டவரே அவன் கேட்டபோது கர்த்தர் ஆண்டவரே அவனுக்கு கோமையான காரியங்களை சொல்லி அவனுக்கு ஆண்டவரே சோத்துறப்பா உடைய அன்பை வெளிப்படுத்தினீங்களே. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரே சாட்சி சொல்லணும், ஆண்டவரே ஆத்மா ஆதாயம் பண்ண சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆண்டவரே ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும், ஆண்டவரே கர்த்தர் செலவு பண்ண படம் அறிந்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே மை சோத்திருக்கிறப்பா ஆண்டவரே எங்களை சாட்சியுள்ள ஜீவியத்தை ஆண்டவரே பெற்ற அநேகர் மண்டையில் வரத்தக்கதான கிருப தரும்படியாக சபிக்கிறப்பா ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்டதான கேட்ட ஒவ்வொரு வசனப்படியாய் வாழ்ந்துவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே முடிவு பறிந்தும் ஆண்டவரே எங்களை நடத்தி விட ஆண்டவரே நீங்க வரும்போது அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபலை கர்த்தர் நிறைவில் எங்கள் தரும்படியாக எங்களை அர்ப்பணித்து சபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காலம் செவியராக சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவங்களோடு காப்பதாக. ஆம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.